அந்த காலத்தில் முடியை வந்து கருமையாக மாற்றுறதுக்கு இந்த பொருளை தான் முக்கியமாக பயன்படுத்திட்டு வந்திருக்காங்க. அந்த பொருளை தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி இந்த ஹேர் டையை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சூப்பராக ரிசல்ட்டும் கொடுத்துருக்கு. நல்லா நேச்சுரலாக நம்ம முடி வந்து நல்லா கருகருன்னு இயற்கையாக மாறணும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். படிப்படியாக உங்கள் முடி நல்ல கருமையாக மாறுறத பார்க்கலாம். ஹேர் டை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கும்பொழுது தான் நம்ம முடியில் வந்து நல்லா கருமையாக பிடிக்கும். இந்த ஹேர் டையை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், இதில் என்ன அந்த பொருள் முக்கியமாக இதில் சேர்த்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்த்துட்டு தரலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா ஒரு 2-3 சில்லு அளவுக்கு தேங்காய் சில்லு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் துருவி கூட எடுத்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு எடுத்துருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்கான தேங்காய் பாலை நம்ம எடுத்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு இதை தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம இந்த பவுலில் வடிகட்டிட்டு ஜூஸை மட்டும் எடுத்துக்கலாம். அதாவது தேங்காய் பால் மட்டும் நம்ம எடுத்துருக்கோம். நல்லா திக்கான தேங்காய் பாலை எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். பாருங்கள் நல்லா திக்கான தேங்காய் பாலாக இருக்குது. இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ இது கூட வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது இது என்னென்னா கறியப்பவளன்னு சொல்லுவாங்க, அதாவது மூசாம்பரம். இது வந்து எல்லா நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்கும். இதோட விலை வந்து வெறும் 10 ரூபாய் தாங்க. இது ஒரு பீஸ் வாங்கினீங்கன்னா நீங்கள் 3 டைம் உங்கள் ஹேர் டைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நமக்கு தேவையில்லை. இதில் பாதி அளவு நம்ம எடுத்துக்கிட்டாலே போதும். பாருங்கள் நல்லா பிச்சு எடுத்தாச்சு கவரெல்லாம். இதை வந்து நம்ம உடச்சிட்டு ஒரு பாதி அளவு மட்டும் எடுத்துக்கலாம். உடைக்க முடியாது, ஏதாவது இடிகள் இருந்தால் இடித்து எடுத்துக்கோங்க. நான் இடிச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி உரல் இருந்தால் உரம் போட்டுட்டு இந்த மாதிரி இடிச்சிங்கன்னா நல்லா இந்த மாதிரி உடஞ்சி வந்துடும். இந்த அளவுக்கு நமக்கு எடுத்துக்க வேண்டாம். இதில் பாதி அளவு மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டால் போதும். இது வேண்டாம் நமக்கு. இந்த அளவு நம்ம சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதை வந்து நல்லா நுணுக்கிக்கலாம். இது முழுசாக நீங்கள் அப்படியே போட்டிங்கன்னா இது வந்து கரையிறதுக்கு வந்து 2 நாள் ஆகிடுங்க. அப்போ தான் இது வந்து கரையும். குறைஞ்சது 1 நாளாவது உங்களுக்கு ஆகிடும். இந்த மாதிரி நுணுக்கிட்டு நம்ம போட்டோம்னா ஈஸியாக நமக்கு வந்து கரைஞ்சிரும். இது உள்ளே போட்டுக்கலாம். இந்த தேங்காய் பாலில் இந்த மூசா மரத்தை உள்ளே போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஹவர் நம்ம விட்டுட்டோம்னா ஓரளவுக்கு நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இந்த மூசாமரம்ன்றது கற்றாழையிலேருந்து நம்ம கட் பண்ணோம்னா ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லிக்விட் வரும் பார்த்திங்களா, அதை வந்து ப்ராசஸ் பண்ணி இந்த மாதிரி மூசாமரம் ரெடி பண்ணுறாங்க. பாருங்கள் நல்லாவே கரைஞ்சிருச்சு. இது வந்து நம்ம முடியை நல்லா கருகருன்னு மாற்றி கொடுக்குறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணுது. எப்படி பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டோம்னா இன்னும் கூட கலர் நல்லா சேஞ்ச் ஆயிரும். இது அப்படியே இருக்கட்டும், ஊறிகிட்டே இருக்கட்டும். நம்ம அதுங்காட்டி நம்ம ஹேர் டைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்த்துடலாம். அடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். இப்போ இரும்பு கடாய் வந்து நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம சேர்க்க போகிற முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா கருஞ்சீரகம் தாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு நான் கருஞ்சீரகத்தை எடுத்துக்கிறேன். நல்லா இதை வந்து வறுத்தெடுத்துக்கலாம். இந்த கருஞ்சீரகம் வறுபடுறது நமக்கு தெரியாது. இது வந்து ஸ்மெல் வரும்பொழுது நம்ம வறுபட்டுருச்சு நினச்சிக்க வேண்டியதான். அந்த அளவுக்கு இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். நல்லா ஸ்மெல் வர அளவுக்கு வறுத்துக்கலாம். இரும்பு கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் நீங்கள் கருஞ்சீரகத்தை சேர்த்திங்கன்னா சட்டுனு வறுபட்டுரும். பாருங்கள் நம்ம போட்ட உடனே ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூடவே வந்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம முடியை வந்து நல்லா கருகரு மாற்றி தரக்கூடிய ஒரு முக்கியமான பொருளை தான் இதில் வந்து ஆட் பண்ண போகிறோம். அது என்ன அப்படின்னா நெல்லிக்காய் பொடி தாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். 3 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டோம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கருஞ்சீரகம் வறுபட்ட அளவுக்கு நெல்லிக்காய் பொடியும் சேர்ந்து வறுபடணும். அந்தளவுக்கு நம்ம வறுத்தெடுத்துக்கலாம்.
இந்த கருஞ்சீரகம் வந்து நம்ம முடியை வந்து வேரிலிருந்தே நல்லா வந்து கருகருன்னு வளர்கிறதுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. அவ்வளோ ஒரு முக்கியமான பொருள், நம்ம முடி வளர்ச்சிக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணும். அதேமாதிரி நெல்லிக்காய் பொடியும் அப்படி தான். இப்போ பாருங்கள் ரெண்டும் நல்லா சேர்ந்து நல்லா மறுபடுது. நீங்கள் நெல்லிக்காய் பொடிக்கு பதிலாக முழு நெல்லிக்காய் கூட தாராளமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தேங்காயோடு சேர்த்து அரைக்காமல் கொஞ்சம் தனியாக அரைச்சி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா தேங்காயோடு சேர்த்து அரைக்கும் பொழுது திரிஞ்சு போன மாதிரி ஆயிடும், ஏன்னா அது புளிப்பு இல்லையா. அதனால் தனித்தனியாக அரைச்சி ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வறுபட்ட பொடியை வந்து நம்ம அப்படியே ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கு அப்புறமேட்டு இது என்ன பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். வறுத்த அந்த கரிஞ்சீரகத்தையும் நெல்லிக்காய் பொடியும் நல்லா தட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கு அப்புறமேட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்க இந்த அளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைஞ்சிருக்கு. நீங்கள் தேவைப்பட்டால் சளிச்சு எடுத்துக்கோங்க. இது நல்லா ஃபைனாகவே அரைஞ்சிருக்கிறதுனால நான் இதை சளிக்கலை, அப்படியே பயன்படுத்த போகிறேன். இப்போ நம்ம ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இரும்பு கடாயில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம பொடிச்சு வச்சுருக்க இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நம்மளுடைய ஒருத்தருடைய ஹேருக்கு கரெக்டாக இருக்கும். இது லென்த்தியான ஹேராக இருந்தால் கூட இந்த பொடி வந்து கரெக்டாக இருக்கும் நமக்கு. அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த மூசாம்பாரம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, தேங்காய் பாலில் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ அது அப்படியே நம்ம இந்த இரும்பு கடாயில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இன்னும் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னா நான் கொஞ்சம் மூசாம்பரம் ஆட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இது உங்களுக்கு தாராளமாக போதும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நீங்கள் சூடுபடுத்தலாம் வேணாம், அப்படியே நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நம்ம முடியை வந்து நல்ல ஒரு நிரந்தரமான ஒரு கருமையாக மாற்றி கொடுத்துரும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு கன்சிஸ்டன்சி. இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம விட்டுட்டோம்னா இது ஊறுனுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக மாறிடும். அதனால் இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஹாஃப் அன் ஹவர் மட்டும், ஹாஃப் அன் ஹவரோ ஒன் ஹவரோ கூட இதை மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு மூடியை போட்டு மூடிடலாம். இந்த மாதிரி டைட்டான மூடியாக போட்டு மூடிடுங்க. மூடி ஒரு ஹாஃப் அன் ஹவர் அல்லது ஒன் ஹவர் அப்படியே இருக்கட்டும். அப்புறமே நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மூசாம்பாரம் மிச்சம் இருக்கே என்ன பண்ணுறதுன்னு கேட்பீங்க நீங்கள். இதை வந்து அப்படியே நம்ம ஃப்ரிட்ஜில் கூட எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு ஒரு டூ டேஸ் கழிச்சிட்டு திரும்ப கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இந்த மூசாம்பாரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் இந்த ஹேர் டை நம்முடைய நல்ல நிரந்தரமாக ஒரு கருமையாக மாற்றி கொடுக்கறதுக்கு. இந்த மூசாம்பரம் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த தேங்காய் பாலோட சேர்த்து நம்ம இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணும்போது எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒன் ஹவர் கழிச்சிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆகிடுச்சு. நம்ம ஹேர் டை எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு, எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது. பாருங்கள் ஹேர் டை நமக்கு எப்படி வந்திருக்கு பாருங்கள். பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல, சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும். எப்படி இருக்குது பாருங்கள் கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம ஹேரில் நல்லாவே பிடிக்கும். ரொம்ப லிக்விடாக நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஹேரில் ஒட்டாது, வலிய ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்ல ரிசல்ட் தரும். உங்கள் முடி நிரந்தரமாக கருமையாக மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். சிதர்கள் காலத்திலிருந்து இந்த மூசாம்பரத்தை வச்சு தான் அவங்க ஹேர் டை, அதாவது ஹேர் டைன்னு சொல்கிறத விட முடியை வந்து நல்லா கருமையாக்குறதுக்கு இதை இந்த மூசாம்பரத்தை தான் பயன்படுத்திட்டு வந்தாங்களாம். கண்டிப்பாக அதேமாதிரி நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு. இதை ஃபுல்லாக நம்ம
நல்ல ஸ்கால்ஃபில் படுற மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். கீழே வரைக்கும் அப்ளை பண்ணோம் அப்படின்றதுலாம் கிடையாது. உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் நிறைய முடிகள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. அந்த முடியெல்லாம் நல்லாவே டோட்டலாக சேஞ்ச் ஆகி வந்துடும். இதை வந்து வாரத்துக்கு 2 முறை அப்ளை பண்ணுங்கள். அப்படி முடியல அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது இதை வந்து ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வாங்க. உங்கள் முடியை வந்து நல்லா கருமையாக மாற்றி தரும். எப்படி இருக்குது பாருங்கள் ஹேர் டை, எந்தளவுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பிளாக் கலரில் இருக்குது. இதேமாதிரி நமக்கு ரிசல்ட்டும் கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் இந்த ஹேர் டை வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் தான். இதில் வேறு எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை, கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிற எந்த வித பயமும் இல்லை. நம்ம எல்லாருமே இதை அப்ளை பண்ணிக்கலாம். இதனால் நமக்கு சைனஸ் ப்ராப்ளம் அல்லது ஒரு சிலருக்கு ஹெட் ஏக் இந்த மாதிரிலாம் வரலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுனால எதுவுமே வராது. கண்டிப்பாக தைரியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். வயசானவங்க கூட இந்த ஹேர் டையை ரெகுலராக அப்ளை பண்ணலாம். நல்ல முடியை வந்து கருகருன்னு மாற்றி கொடுக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சி யூ, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.